அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு செப்டம்பர் 20ஆம் தேதி. இன்னைக்கு என்ன இம்பார்ட்டன்ட் டே அப்படின்னு தெரியுமா? வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் 20ஆன இன்னைக்கு 2009ஆம் ஆண்டு ஆஸ்திரேலியர்கள் தங்களுடைய உதவியோட பங்களாதேஷ் தனது முதல் உயிர் காப்பாளர்களுக்கு பயிற்சி அளித்தது. பங்களாதேஷ் பூமியின் ஈரமான நாடுகளில் ஒன்றாக கருதப்படுகிறது அப்படின்னு சொல்லி ஆஸ்திரேலியா அண்ட் பங்களாதேஷ்க்கு பிட்வீனான அந்த ஒரு போர் பற்றி குறிப்பிட்டிருக்காங்க. அண்ட் இதே நாளில் 2001 என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயங்கரவாத போர், அதாவது காங்கிரஸ் மற்றும் அமெரிக்க மக்களின் கூட்டு அமர்வில் உரையாற்றிய அமெரிக்க அதிபர் ஜார்ஜ் புஷ் பயங்கரவாதத்திற்கு எதிரான போரை அறிவித்த நாள் இன்னைக்கு தான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அண்ட் அடுத்தது 1971 என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாள் வந்து நிகரகுவாவில் நிலச்சரிவை ஏற்படுத்திய பின்னர் வலுவிழந்த ஐரின் சூறாவளி அப்படின்ற ஒரு சூறாவளி வந்து ரொம்பவே ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துச்சு. ஸோ அந்த சூறாவளி ஏற்பட்ட நாள் வந்து இன்னைக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது அட்லாண்டிக் பெருங்கடலில் இருந்து பசிபிக் கடக்கும் முதல் அறியப்பட்ட ஒரு சூறாவளி அப்படின்ற ஒரு நியூஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் அடுத்ததான் இன்னைக்கு நேஷனல் பஞ்ச் டே அப்படின்னு ஒரு நியூஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் அடுத்தபடியாக பல்கலைக்கழக விளையாட்டுக்கான சர்வதேச தினம் இன்னைக்கு தான். 2015 சர்வதேச பல்கலைக்கழக விளையாட்டு கூட்டமைப்பு FISU யுனெஸ்கோவிற்கு பல்கலைக்கழக விளையாட்டுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு நாளை சர்வதேச அளவில் அங்கீகரிக்க முன்மொழிந்தது. நவம்பர் 2015 பாரிஸில் நடந்த பொது மாநாட்டின் போது 38வது அமர்வில் யுனெஸ்கோவின் உறுப்பு நாடுகளால் இந்த முன்மொழிவு அங்கீகரிக்கப்பட்டது. மேலும் செப்டம்பர் 20ஆம் தேதி சர்வதேச பல்கலைக்கழக விளையாட்டு தினமாக அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.